நடக்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதை எடுத்துக்கோ. வளப்பழம் பறந்து நீ பார்த்திருக்கியா? இது ரொம்ப அற்புதமா இருக்கு. என்ன மாதிரி பலசாலியா இல்ல? மறுபடியும் கண்ணு கூசுது மகாராஜா. அது ஒரு கிரீடம். ஓ, இது பார்க்கறதுக்கு உண்மையான தங்கம் மாதிரியே இருக்கு. ஆனா இரு, இதுவும் ஒரு கலெக்டரா இருந்தா என்ன அவ்வளவு சிறப்பத்துல ஏமாத்திர முடியாது. ரெக்ஸ், இதோட ரொம்ப நல்லா யோசி, அப்பதான் என்ன ஏமாத்த முடியும். அது தூக்கி போட்டதெல்லாம் போதும், அது ரொம்ப அறிவாளியா இருக்கு. ஆசையாத, என் கலெக்டர் எல்லாத்தையும் நீ நாசம் பண்ணிட்ட, அதுக்கு நீ அனுபவிச்சு ஆகணும். வந்துட்ட பெருசா. நீ இன்னும் அந்த பழைய கண்ணு தான் வச்சிருக்கியா? அது இல்லாம நீ வெத்து வெட்டு தானே? என்ன அதுக்கு? யாரு அறிவாளின்னு போட்டி வச்சுக்கலாம். நான் போட்டியில தோத்துட்டேன்னா என்னுடைய திறமைய நானே உனக்கு தர. என்ன உனக்கு ஓகேவா? ஆனா ஒருவேளை நீ தோத்துட்டனா உன்னோட மனசு எனக்கு கொடுத்துடணும். இந்த குரங்குக்கு என்னுடைய மான்ஸ்டர் கேக்குதா? இந்த குரங்கு கிட்ட நாம தோத்துருவோமா? ஓ, நீ ஒரு டம்மி பீஸ்னு எனக்கு தெரியும். ஆ மாஸ்டர், என்னுடைய மான்ஸ்டருக்கு இதெல்லாம் பத்தாது. வேற ஏதாவது இருக்கா? அந்த கரடிகளையும் இந்த டீல்ல சேர்த்துக்கலாமா? ஓ, முயற்சிக்கலாம். இதுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்குவாங்களா மகாராஜா? சரி, டீல் ஓகே. வாங்க, அவங்க ரெண்டு பேரும் டிவி கேக்கலாம். இந்த போட்டியை தொகுத்து வழங்க போறது உங்க மகாராஜா டீக்கி. என் அழகுல நீங்க எல்லாரும் மயங்கிட்டீங்களோ? மகாராஜா டீக்கி தான் சிறந்தவரே, மாஸ்டர் தான் சிறந்தவரே. ரொம்ப நன்றி நண்பா. போட்டினா நீர்பதி வேணும்ல, அதனால மிஸ்டர் பீட் பாபு நீங்க ரெண்டு பேரும் இருங்க. என்ன சொல்ற? முதல் போட்டி என்னன்னு தெரியுமோ? இதுக்குள்ள போய் நீ கண்டுபிடிக்கணும். இதுக்குள்ள பழங்கள் நிறைஞ்சிருக்கு. நீ தயாரா? இல்ல, ஆனா நீ தொடங்கிக்க. பாபு, போட்டி ஆரம்பிக்கட்டும். மகாராஜா டீக்கி, உங்க திறமைய காட்டுங்க. மாஸ்டர், நீங்க கலக்குறீங்க. எங்க மகாராஜா பெஸ்ட், அவர் தான் ஜெயிக்க போறாரு. அவர் தான் ஜெயிப்பாரு மகாராஜா, அவர் தான் ஜெயிக்க போறாரு. என் மாஸ்டரை யாராலையும் அழிக்கவே முடியாதே. மகாராஜா, உங்களால முடியும். மாஸ்டர், உங்களால முடியும். நீங்க கலக்க கலக்கன்னு கலக்குறீங்க. மாஸ்டர், நீங்க ஒரு அறிவாளி, உங்களை யாரும் ஜெயிக்க முடியாதே. ஜெயிப்பீங்க, யாராலையும் தோக்கடிக்க முடியாதே. நீ எங்க இருக்க? நான் உங்களுக்கு உதவுறேன் மாஸ்டர். உங்களுக்கு ஒன்னாகலையே, படத்துக்குள்ள இது யார் வச்சது? இப்ப பரவாயில்லையா மாஸ்டர்? அடிப்பட்டது அந்த கையில. இந்த கைய வச்சு நான் ஜெயிச்சு காட்டுறேன். வேணும்னா போட்டி விட்டு வெளுக்கு போயிடு. இது நான் கொண்டு பிடிச்சிட்ட. அதுக்கு வாய்ப்பே இல்ல. முதல் ரவுண்டே ராஜா தான் ஜெயிச்சிட்டாரு. இப்ப நான் ரெடியா இருக்கேன். சரி, ரெண்டாவது ரவுண்டுல கிரீடத்தை கண்டுபிடிக்கணும். முதல்ல கண்டுபிடிக்கிறவங்க தான் ஜெயிச்சவங்க. சரி, ஆனா ஏன் இடத்துல நீ இல்ல? ஏ, நினைச்சது சரிதான். அப்படி நீ மாத்தலன்னா நான் எந்த ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண முடியாது மிஸ்டர் பீட். ஆமா மகாராஜா. நீ அறிவாளிதோ.
இந்த குரங்கு அறிவாளி தான். இவனுடைய திறமையை மட்டும் எடுத்தா பத்தாது, இவனுடைய அறிவையும் எடுக்கணும். எல்லாரும் ரெடியா கிளம்புங்க. இவ்வளவு சுலபமா இருக்க, கண்ணாடிய தொடச்சிட்டு ஓடு வெக்டர். டாட்டோ, நான் தான் கண்டிப்பா ஜெயிப்பேன். இடத்த மாத்துறதுனால சொதப்பிடுச்சு. நீ ரெண்டு முறை தோத்து போயிட்ட, ஒழுங்கு மரியாதைய மான்ஸ்ல கொடுத்துரு. முடியாது, போடுச்சிட்ட. நீ ரொம்ப கெட்ட பையன், உன்னை நாங்க தடுத்தே தீருவோம். எங்களை தாண்டிதான் நீ போகணும். என்னையும் தாண்டிதான் போகணும். இவனுக்கு கலெக்டர் பார்த்து பயப்படுறானுங்க. இதை யூஸ் பண்ணிட வேண்டிதான். இதுதான் நல்ல ஐடியா. இப்ப நான் ஒரு ஜீனியஸ் விஞ்ஞானி. இன்னைக்கு எவனாவது ஒருத்தனுடைய திறமையாவது எடுத்தாகணும். போய் ஒளிஞ்சுக்கணும். யாரு மாட்ட போறீங்க? இதோ அடிக்கிற எனக்கே வா. யாராவது பெரிய கல்ல ஆர்டர் பண்ணீங்களோ? என்ன விட்டுடு, என்ன விட்டுடு. என்னோட துப்பாக்கி எங்க மிஸ்டர் பீட்? சொல்லுங்க மாஸ்டர். அங்க பாரு, அதுக்குள்ளதான் கலெக்டர் இருக்கு. நல்ல வேலை பண்ண, போலாம். நான் போயிட்டு வரேன், பாய் பாய். மாஸ்டர், நீங்க ரொம்ப வெயிட் அதிகமா இருக்கீங்க. வாய மூடு. எதனால இந்த பாக்ஸ் திறக்கவே முடியல? மாஸ்டர், இத வச்சு உடைச்சிடலாமா? நிஜமாவா? மிஸ்டர் பீட், மாஸ்டர் கலெக்டரை எடுத்துட்டேன். நீ இத உடைச்சிடுவியோன்னு பயந்துட்டேன். பரவாயில்ல, ஒன்னும் ஆகல. இல்லன்னா நீ காலி. இப்ப நீ வலிமை வாய்ந்தவனா மாற போற. என்ன ஒரு டேட்டாவையும் காணோம்? இந்த பட்டன் நான் போடலையே. என்னுடைய டிரான்ஸ்மிஷன் மிஷின் பாக்கறதே இல்லையே. ஆமா ஆமா, எல்லாமே இப்பதான் நாங்க நிம்மதியா இருக்கோம். உங்க எல்லாருடைய நிம்மதிக்கு காரணம் நான் தானே? என்ன போராட்ட வேண்டாம், வாழைப்பழம் கொடுத்தா போதும். மகாராஜா தான் சிறந்தவரே. என்கிட்ட குடு, இது நான் போட்ட பிளாட் தானே.